அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஒரு சமபக முக்கோணத்தினுடைய உயரம் 10 சென்டிமீட்டர் எனில் அதனுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சமபக முக்கோணம் படம் வரைஞ்சிக்கிறதோம். இதில் உள்ள உயரம் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த முக்கோணத்தினுடைய பாதியை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படிங்கிற பிதாகரஸ் தேற்றத்தின்படி நம்ம இந்த கணக்கை செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கர்ணத்தினுடைய வர்க்கமானது அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர். இதனுடைய பாதி பக்கம் இந்த ஏல பாதி, அப்போ a/2. அப்போ a/2 whole square. இப்போ நம்ம இதை விரிச்சு போடுவோம். 10 பத்தையும் பெருக்கணும்னா 100 கூட்டல் ஏ ஸ்கொயர் 2 ஸ்கொயர், அப்போ 4. அப்போ இதுக்கு பொதுமடங்கு எடுப்போம். அப்போ இங்கே 1 இருக்குது. அப்போ பொதுமடங்கு 4 எடுத்தீங்கன்னா 4 கொண்டு 100 பெருக்குங்க, 400 கூட்டல் ஏ ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த 4 வந்து இந்த பக்கம் வந்துடும், ஏ ஸ்கொயர் கூட இங்கே வந்து வகுத்தலில் இருக்குது. அப்போ இங்கே வரும்போது பெருக்கலாம் மாறிடும். அப்போ 4a² ஈக்குவல் டு 400 கூட்டல் ஏ ஸ்கொயர். இந்த ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது என்னதான் வரும், மைனஸாக மாறிடும். அப்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. 4a² 1a² கழிச்சோம்னா 3a² ஈக்குவல் டு 400. அப்போ ஏ ஸ்கொயருடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இது பெருக்கல்ல இருக்கு, அங்கே போகும்போது வகுத்தலாக மாறிடும். அப்போ 400/3. நமக்கு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு நமக்கு தெரியும். சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு √3/4a². ஏ ஸ்கொயர் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை கொண்டு வந்து அப்படியே இதில் அப்ளை பண்ணுவோம். அப்போ √3/4 பெருக்கல் ஏ ஸ்கொயர் 400/3. ஒரு நாள் 4, 2 0 போட்டுக்கிடுங்க. இந்த 3 நம்ம √3 × √3 எழுதலாம். அப்போ இந்த 100 அப்படியே போட்டுக்கிடுங்க. √3/√3 எழுதலாம். 3 இந்த √3 × √3 கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ 100/√3 சதுர சென்டிமீட்டர். நமக்கு ஆப்ஷனில் டி ஆப்ஷன் சரியான விடை. நன்றி, வணக்கம்.